ஹலோ ஹிஸ்திரி வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் சண்முகம். டுடே ஆல்ஃபால்ஸ் அப்டேட்டுங்க. 21 காலை 9:30 11 மணிக்குள் எடுக்கப்பட்ட ஆல்ஃபால்ஸ் அப்டேட்டு. நம்ம ஃபஸ்ட்டு ஃபால்ஸாக வந்து பார்த்திங்கன்னா பழைய குற்றாலம் பார்க்கலாம். காலையில் 9:30 எடுக்கப்பட்ட வீடியோங்க இது. 9:30 மணி அளவில் பெரிய அளவில் கூட்டம் இல்லை. வாட்டர் லெவலும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக குளிக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ உள்ளூரில் இருக்கீங்க, உள்ளூர் மக்கள் இல்லைன்னா நியர்பை இருக்கக்கூடிய நம்மளுடைய சொந்தங்கள் இங்கே வந்து குளிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த டைமில் இப்போ இங்கே குளிச்சிக்கலாம். தொடர்ச்சியான வீடியோக்கள் போடணும்னு தான் எனக்கும் விருப்பம்ங்க. கடந்த 2 அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமையலை. ரீசன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா என்னால் தொடர்ச்சியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியலைங்க. ஒவ்வொரு நாளைக்கும் 100-200 ருபீஸ் மினிமமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையும் அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் நம்ம வீடியோ எடுத்து நம்ம ஒவ்வொரு வீடியோவும் பண்ணுறோம். என்னோட மெயின் ஒர்க் டிரைவருங்கிறது உங்களுக்கு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். என்னோடய ஒர்க்கில் டைம் வந்து என்னால் வந்து உறுதியாக சொல்ல முடியாதுங்க. போனால் போன இடம், வந்தால் வந்த இடங்கிற மாதிரி தான் என்னோடய சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ அப்படி இருந்துமே என்னோடய ஓனர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. கடந்த 1.5 நம்ம வீடியோ போடுறதுக்கு வந்து அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக முடியாது. ஹார்ட் ஒர்க் பண்ணுறதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ பெரிய விஷயம் இல்லைங்க. ஃபேமிலியோட சிச்சுவேஷனுக்காக எனக்கு அதுக்குண்டான டைம் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. டிரைவராகவே இருந்து டிரைவராகவே வாழ்ந்து வாழ்க்கையை இதோடையே ஜாலியாக அனுபவிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க எனக்கும் என்ன இருந்தது. வளரும்போது சூழ்நிலைகள் சரியில்லாததுனால நான் டிரைவர் ஆனேன். ஆனால் அந்த வேலை பிடிச்சு போனதுனால அதே கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரு அப்பாவாயிட்டேன். என் பையனுக்கு அதுக்குண்டான ஃப்யூச்சரை உருவாக்கி கொடுக்கணும், வேறு ஏதாவது பண்ணி வாழ்க்கையில் முன்னேற மாட்டோமான்னு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய குடும்ப சூழ்நிலையில் மனசில் வச்சுக்கிட்டு தான் ஃபாரின் போக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டேங்க. ஆமாங்க, கடந்த 2 வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் ஜாபுக்காக அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு உண்டான கரெக்டான வாய்ப்பு வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். அதனால் என்னால் வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ண முடியலை. இன்னொன்று, வாட்டர் லெவலும் வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆகி குறைஞ்சி போகிற அளவுக்கு வந்து எந்த சேஞ்சஸும் ஆகலை. நல்லா விழுந்துக்கிட்டு இருந்தப்போ நம்ம கேட்ட நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட்ஸில் கேட்ட எல்லாருக்குமே வந்து நம்ம ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். அபுதாபிக்கு கால் டாக்ஸி டிரைவராக வந்து நான் ஜாப் ஜாயின் பண்ண போகிறேங்க. மேக்ஸிமம் இந்த மந்த் எண்டு இல்லைனா வந்து நெக்ஸ்ட்டு மந்த்து ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து ஜாயின் பண்ணிடுவேன். ஸோ அது எங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், எந்த மாதிரி போனேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நான் வரக்கூடிய வீடியோ கால்ஸில் வந்து நான் கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ இதனால் நம்ம இனிமேல் குற்றாலம் வீடியோஸ் தடைபட்டுருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இல்லைனா வந்து இந்த ஒர்க்கை வந்து நமக்கு வந்து ஜூன் ஜூலை மாதங்கள் மார்ச் எப்போம்னா சீசன் ஸ்டார்ட் ஆகுதோ இல்லை மழை நின்று மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த டைம்லலாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு அவங்களோட சப்போர்ட் மூலமாக நான் வந்து வீடியோ எங்கே இருந்தாலும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். நம்மளோட ஸ்டோரியை கேட்டுகிட்டே நம்ம வந்து மெயின் ஃபால்ஸ் வந்துட்டோங்க. ஸோ டைகர் ஃபால்ஸும் பார்த்துருப்பீங்க. டைகர் ஃபால்ஸில் ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது. அங்கே வந்து எல்லாம் ஃப்ளோர்லாம் வேலை பார்க்க போகிறாங்க. ஸோ அதற்குண்டான பணியும் நடந்துக்கிட்டு இருக்குது. மெயின் ஃபால்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு விழுந்ததை விட வாட்டர் லெவல் வந்து ஆர்ச்சிக்கிட்டலாம் சுத்தமாக தண்ணி இல்லைங்க. லெஃப்ட் சைடில் மட்டும்தான் வந்து வாட்டர் லெவல் இருக்குது. லேடிஸ் சைடில் சுத்தமாக குறைஞ்சிருச்சு. வரக்கூடிய சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் இதே அளவுக்கு தண்ணீர் விழுமா விழாதாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். நீங்கள் ஃபாரின் போகிறதுனால கண்டிப்பாக இதே மாதிரி டெய்லி ஃபால்ஸ் அப்டேட் வீடியோஸ் போட முடியுமாங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம். நான் வந்து ஒரு ஷார்ட்ஸாவது கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஒரு ஃப்ரெண்டு இல்லை, இருக்கக்கூடிய எல்லா நண்பர்கள்கிட்டையுமே நான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த சீசன் தொடங்கும் போது நமக்கு வந்து ஃபால்ஸ் அப்டேட் வீடியோ கண்டிப்பாக இருக்குங்க, நம்புங்க. இப்போ நம்ம 5 வந்தாச்சு. 5 5 அருவிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 3 கிளைகளில் மட்டும்தான் நீர்வரத்து இருக்குது. ரொம்ப பாறையை ஒட்டி தான் எல்லா அருவிகளையுமே நீர்வரத்து இருக்குது. உட்காந்து குளிக்கிற அளவுக்கு நீர்வரத்து இருக்குதுன்னே சொல்லலாம். இதே அளவுக்கு தொடர்ச்சியான வெயில் இருந்ததுன்னா வரக்கூடிய நாட்களில் இன்னும் வாட்டர் லெவல் குறைய தான் வாய்ப்பு இருக்குது. அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை தற்போதைக்கு. தொடர்ந்து என் மேல் நம்பிக்கை வச்சு வாய்ப்பளிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.